See, now we see part 381, question number 45. If S1, S2, S3 are the sum of first n, 2n and 3n terms of geometric series, prove that this one. And this is very important question. Most of the times it is asked. We end the year that we have written. Yeah. March 2014. This comes in March 2014 comes under a compulsory question. Now Sn equal to A r power n minus 1 by r minus 1. S2 A r power 2n. Inge 2 varudhu. The suffix la 2 varudhunala r power 2n minus 1 by r minus 1. Third term appingirappo sum of the first n terms, then 2n terms, then 3n terms. So this denote S1, S2, sorry, S3, A r power 3n minus 1 by r minus 1. So, in the formula we apply. You take LHS. In the LHS, you substitute the value of S1, then S2, then S3. If I write the, take LCM. இங்க ஆர் மைனஸ் ஒன், இங்க ஆர் மைனஸ் ஒன், ஆர் மைனஸ் ஒன் இருக்கு இல்லையா, அதை காமனா வெளியெடுத்துடலாம். இங்க இருக்கிற ஏவும் இங்க இருக்கிற ஏவும் வெளியெடுத்துடலாம். சோ நவ் யூ டேக் ஏ, இந்த ஏ காமனா எடுத்துக்கோம், அண்ட் ஆர் மைனஸ் ஒன் காமனா எடுத்துக்கோம். சோ இன்சைட் வாட் யூ ஹேவ், ஆர் பவர் 3n மைனஸ் 1, இங்க மைனஸ் ஆஃப் ஆர் பவர் 2n மைனஸ் 1. டைரக்டா மைனஸ் உள்ள கொண்டு போகப்பட்டா you write in the next step. Because students are making mistake here only. The minus வந்து உள்ள எடுத்துக்கோம். So இன்னொரு a இருக்கு, இன்னொரு a இருக்கு. So a square. Then r power n minus 1. Here one r minus 1. Here one r minus 1. So r minus 1 whole square. Now r power 3n minus 1. Take minus inside. So minus r power 2n minus minus plus. So minus 1 plus 1 getting cancelled. So the remaining a squared r power n minus 1 by r minus 1 whole squared. Inge r power 3n minus r power 2n. R power 3n minus r power 2n that we take r power 2n common எடுத்துக்கோம். இதுல r power 3n குள்ள r power 2n இருக்கு இல்லையா, அதை நம்ம காமன் எடுத்துக்கோ. இல்லாட்டி இன்னொரு ஸ்டெப் எடுத்துக்கலாம், ஆர் பவர் 2n இன்டு ஆர் பவர் n. ஏன்னா 3n கேன் பி ரிட்டன் அஸ் 2n பிளஸ் 1. ஏ பவர் n இன்டு ஏ பவர் n, ஏ பவர் n பிளஸ் n. ஏ பவர் n இன்டு ஏ பவர் n ஈக்குவல் டு ஏ பவர் m பிளஸ் n. இந்த சேம் வே ஸ்பிளிட் பண்ணிட்டோம், 3n 2n பிளஸ் 1n அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிட்டு மைனஸ் ஆர் பவர் 2n. இப்ப இந்த ஆர் பவர் 2n ஐயும் இந்த ஆர் பவர் 2n ஐயும் we take it as common. So a square ஆர் பவர் n minus 1 இதுல ஆர் பவர் 2n ல காமன் எடுத்துக்கோம். So ஆர் பவர் 2n, I have taken ஆர் பவர் 2n common. அப்ப உள்ள என்ன இருக்கும், மிச்ச இருக்கிற இந்த ஆர் பவர் n உம் இந்த பிளேஸ்ல எல்லாமே எடுத்துட்டா we have 1. இந்த டேர்ம்ல we have taken ஆர் பவர் 2n, அப்ப மிச்சம் என்ன இருக்கும், 1. Then divided by r minus 1 the whole square. So this is equal to a square, then r power 2n, then r power n minus 1, here also r power n minus 1. So you can write it as r power n minus 1 the whole square by denominator, what it has, r minus 1 the whole square. இதை அப்படியே நம்ம LHS எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வீப்பை RHS. சோ இங்க ஏ ஸ்கொயர் ஆர் பவர் 2n ஆர் பவர் n மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ஆர் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். இதுல நீ கேப்ல பார்க்க வேண்டியது, யூ ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் தி ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ. ஆஃப்டர் தட் யூ டேக் a காமன், தென் ஆர் மைனஸ் 1 காமன். எடுத்த பிற்பாடு ஆர் பவர் 3n ஆர் பவர் 2n இந்த மைனஸ் அடுத்த ஸ்டெப்ல உள்ள கொண்டு போயிட்டு பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேட்டி கேன்சல். இந்த ஆர் பவர் 3n இருக்கு இல்லையா, இந்த அதை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்க.
r power 2n into r power n. இப்ப இந்த r power 2n காமனா வெளியில எடுத்துட்டா r power n minus 1 by this one. Now we do the RHS. Now we do RHS. RHS ல S2 minus S1 the whole square. First S2 minus S1 வந்து கண்டுபிடிச்சிடலாம். S2 is A r power 2n minus 1 by r minus 1 minus S1. S1 is A r power n minus 1 by r minus 1. அப்போ இதுல எது காமனா இருக்கு? இங்கேயும் A இருக்கு, இங்கேயும் A இருக்கு. So you take A common by r minus 1. உள்ள என்ன இருக்கு? R power 2n minus 1. இங்க minus ஆகும் எழுதி இங்க ஆர் பவர் மைனஸ் ஒன். இதுல ஆர் மைனஸ் ஒன் ஆர் மைனஸ் ஒன் காமனா எடுத்துட்டோம். ஏ அண்ட் ஏ இதாவது இதையும் காமனா எடுத்துட்டோம். மிச்சம் ஆர் பவர் டூ என் மைனஸ் ஒன். டேக் மைனஸ் இன்சைட். ஸோ ஏ பை ஆர் மைனஸ் ஒன் தென் ஆர் பவர் டூ என் மைனஸ் ஒன் மைனஸ் பண்ணுவோம்னா ஆர் பவர் பிளஸ் ஒன் மைனஸ் மைனஸ் கேன்சல். சாரி மைனஸ் பிளஸ் கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு? ஏ R minus 1. இதுலயே R power 2n, இங்க R power n. அப்போ you can write this as S2 minus S1 there. இந்த R power 2n, you can write R power n into R power n. இங்க minus R power n. So you can take R power n common. So this is equal to, you write A R minus 1. இங்க ஆர் பவர் என்ன காமன் ஆயிடுச்சு ஒரு ஆர் பவர் என் மைனஸ் ஒன். அண்டர்ஸ்டாண்ட் இங்க ஆர் பவர் டூ என் இருக்கு இல்லையா, அது ஆர் பவர் இன்டூ ஆர் பவர் ஸ்பிளிட் பண்ணிட்டு இந்த ஆர் பவர் என்னையும் இந்த ஆர் பவர் என்னையும் காமனா வெளியிடுறேன். ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இந்த ஆர் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஆஸ் யூஷுவல் இருக்கு. ஸோ திஸ் இஸ் எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன். ஸோ நவ் வி வாண்ட் எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். அப்ப இங்க என்ன எழுதணும்? ஏ பை ஆர் மைனஸ் ஒன் தென் ஆர் பவர் என். இங்க என்ன இருக்கு? ஆர் பவர் என் மைனஸ் ஒன். இந்த இடத்துல அப்படியே ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடுறோம். அப்ப இந்த இடத்துல என்ன எழுதணும்? இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணா ஏ ஸ்கொயர் பண்ணா ஏ ஸ்கொயர், ஆர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணா ஆர் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், ஆர் பவர் டூ என் ஸ்கொயர் பண்றப்போ ஆர் பவர் டூ என், இதை ஸ்கொயர் பண்றப்போ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். இந்த டூ வந்து யூ பிரிங் இட் டு ஆல் தி டேர்ம்ஸ், எல்லா டேர்ம்ஸுக்குமே கொண்டு வரும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஆர்எஸ்எஸ். அது எல்லாத்துல என்ன இருந்ததோ த சேம் ஆன்சர் இஸ் ஹியர். தட் யூ கேன் கம்பேர் வித் இட். அண்ட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பட் வெரி வெரி ஈஸியர் ஒன்லி. இந்த இது காமன் மட்டும் வெளியில் எடுக்க தெரிஞ்சுட்டு இந்த மைனஸை உள்ள கொண்டு போய் பிளஸ் மாத்திட்டு இந்த ஃபைனலா எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ.